வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரண்டு மகள்களுடன் தாய் தீக்குளிக்கும் என்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி குருநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கல்பனா இவரது கணவர் இரண்டு ஆண்டுக்கு முன்பு வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இவரை கைவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் கல்பனா தனது இரண்டு மகள்களுடன் குருநாதபுரத்தில் தனியாக வசித்து வருகிறார் இவரது வீட்டு பக்கத்தில் வசிக்கும் கணவரின் உறவினர்கள் அவ்வப்போது கல்பனாவிடம் தகராறில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது இதுகுறித்து கல்பனா நேற்று மேல்பட்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கச் சென்றார் அப்போது காவலர்கள் அவர் அவதூறாக பேசி அனுப்பியதாக கூறப்படுகிறது இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு இன்று தனது இரண்டு மகள்களுடன் வந்து கல்பனா மூன்று பேர் மீதும் மன்னனை உற்றி தீக்குளிக்க முயன்றார் அங்கிருந்த போலீசார் மற்றும் செவிலியர்கள் அவர்களை தடுத்தனர் பின்னர் போலீசார் கல்பனாவை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் இதனிடையே இதுகுறித்து விசாரித்த தகவல் தெரிவிக்கும்படி காவல்துறையினருக்கு வட்ட வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்